அபுதாபியில் கட்டப்பட்டு வந்த புதிய விமான நிலையமான டெர்மினல் ஏ இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும். மேலும் நவம்பர் 1 முதல் 14 வரை விமான நிலையங்கள் டெர்மினல் ஏக்கு செயல்பாடுகளை மாற்றும் என்றும், அடுத்ததாக நவம்பர் 15 முதல் அனைத்து விமான நிறுவனங்களும் டெர்மினல் ஏயிலிருந்து விமானங்களை இயக்கும் என கூறப்பட்டுள்ளது. எனவே முதல் 2 வாரங்களில் நீங்கள் அபுதாபிக்கு அல்லது அங்கிருந்து புறப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் எங்கு அணுக வேண்டும் என்பது பற்றி தெரிந்து கொள்ள அபுதாபி சர்வதேச விமான நிலையத்தின் இணையதளம் மூலமாகவோ அல்லது உங்கள் விமான நிறுவனத்தின் விமான தகவல் பற்றிய சமீபத்திய புதுப்பிப்புகளை சரிபார்க்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அபுதாபி விமான நிலையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி, புதிய விமான நிறுவனமானது அதன் முதல் பயணிகளுக்கு முக்கிய சேவைகள் மற்றும் வசதிகளை வழங்குவதற்கு தயாராக உள்ளது. சுமார் 28 விமான நிறுவனங்கள் புதிய விமான நிலையத்திலிருந்து உலகளாவிய 117 இடங்களுக்கு நெட்வொர்க்கில் சேவைகளை செய்யும் என கூறப்பட்டுள்ளது. நவம்பர் 1 முதல் ஏர் இந்தியா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ மற்றும் 15 சர்வதேச விமான நிறுவனங்கள் புதிய விமான நிலையத்திலிருந்து விமான சேவைகளை வழங்கும். அதனையடுத்து எத்திகாட் ஏர்வேஸ் ஆனது நவம்பர் 9 முதல் தினசரி 16 விமானங்களை இயக்கும் என கூறப்பட்டுள்ளது. இறுதியாக நவம்பர் 14 முதல் எத்திகாட் மற்றும் ஏர் அரேபியா உள்ளிட்ட அனைத்து 28 விமானங்களும் டெர்மினல் ஏயிலிருந்து முழுமையாக விமானங்களை இயக்கும் என தெரிவித்துள்ளது. நீங்கள் அபுதாபி சிட்டியிலிருந்து புறப்படுகிறீர்கள் என்றால் விமான நிலையத்திற்கு 2 நெடுஞ்சாலைகள் செல்கிறது. நீங்கள் E10 மற்றும் E20 ஆகிய 2 நெடுஞ்சாலைகள் வழியாக சென்றால் வழி முழுவதும் உள்ள விமான படங்களுடன் கூடிய அடையாளங்களை பின்தொடர்ந்து டெர்மினல் E பகுதியை அடையலாம். அபுதாபி அல்லையின் நோக்கி செல்லும் E22 நெடுஞ்சாலையில் ஏறக்குறைய 140 கிலோமீட்டர் தூரம் பயணித்த பின்னர் E10 நெடுஞ்சாலையில் வடக்கே துபாய் செல்லும் சாலையை பிடுங்கள். பிறகு விமானத்தின் ஐகான் மற்றும் பயணிகள் டெர்மினல் ஏக்கான பலகையை பின்தொடரலாம். துபாயின் பிரதான சாலையான ஷேக் சையத் சாலையிலிருந்து அபுதாபி நோக்கி 80 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைக்கு ஓட்டி சென்ற பின்னர் E10 நெடுஞ்சாலையிலிருந்து வழிகாட்டி பலகையை பின்தொடர்ந்து டெர்மினல் ஏயை அடையலாம் என கூறப்பட்டுள்ளது. புதிய விமான நிலையத்தில் ஸ்மார்ட் கேட்ஸ் மற்றும் பயோமெட்ரிக் அமைப்புகள் உள்ளதா? டெர்மினல் ஏயில் 9 பயோமெட்ரிக் டச் பாயிண்ட்கள் இருப்பதாக டெர்மினல் ஆபரேட்டர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. எனவே பயணிகள் போர்டிங் கேட் வரை தடையற்ற பயணத்தை அனுபவிக்கலாம். முதல் கட்டத்தில் செல்ஃப் சர்வீஸ், லக்கேஜ் டிராப், இமிக்ரேஷன் ஸ்மார்ட் கேட் மற்றும் போர்டிங் கேட்ஸ் போன்ற முக்கிய பகுதிகளில் பயோமெட்ரிக் முறைகள் நிறுவப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஸ்கிரீனிங் செய்யவும் காத்திருக்கும் நேரத்தை குறைக்கவும் முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் அபுதாபி சர்வதேச விமான நிலையத்தில் டெர்மினல்களுக்கு இடையே பயணிக்க இலவச சட்டில் பேருந்து வசதிகளும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.